பிற்கால பாண்டியர்களின் நீர்ப்பாசனம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஒரு மன்னன் அப்படின்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வேணும், அதற்கான சில வழிமுறைகளை வந்து செஞ்சால் அப்படி தான் செஞ்சால் தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழவே முடியும். இப்போ பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான நீர்நிலைகள்லாம் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கியிருக்காங்க. வைகை, தாமிரபரணி ஆகிய ஆற்றுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன. அதாவது வைகை, தாமிரபரணி இதுக்கு ஆற்றுக்கு தண்ணி எங்கேருந்து வரும் அப்படின்னா மலை உச்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஓடி போகும் இல்லைங்களா. அப்படி போகிறது அப்படியே நேராக போய் கடலில் கலந்துருச்சு அப்படின்னா மக்களுக்கு என்ன உபயோகம் இருக்குது? ஒரு உபயோகமும் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளுடைய இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்பட்டிருக்கு. தென் தமிழகத்தில் சோழர்கள் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. சோழர்களுடைய குமிழித்தும்பு கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை வந்து பாண்டியர்களும் சோழர்கள் மாதிரியே அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த நீர்ப்பாசன பணிகள் அப்படின்னா என்ன, இப்போ மக்களுக்கு தேவையான இந்த நீர்ப்பாசன அமைப்புகளை அமைச்சு தரணும் இல்லைங்களா, இதெல்லாம் யார் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா அரசருடைய ஆணைக்கிணக உள்ளாட்சி அமைப்புகளும் அந்த அதிகாரிகள் அப்புறம் உள்ளூர் தலைவர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்புறம் பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது பழுது நீக்கும் பணிகள் என்ன, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்ப்பாசன வசதி, ஒரு கால்வாய் உருவா கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி கொடுத்துட்டாங்க மக்களுக்கு, அதில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணணும். அதான் பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் யாரால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பிற்கால பாண்டியர்களுடைய காலத்தில். சில சமயங்களில் இந்த நீர்ப்பாசன ஏரிகளை மணியர்களும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் பிற்கால பாண்டியர்களுடைய நீர்ப்பாசனம்.